Hi friends, welcome to Sarasu's Diary. மீண்டும் ஒரு புது வீடியோல உங்க எல்லாரும் திரும்ப மீட் பண்றதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா weight gain பத்தி தாங்க பார்க்க போறோம். weight gain நமக்கு இல்ல குழந்தைகளுக்கு உண்டான weight gain பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ளே போயிரலாம். இந்த வீடியோ பண்ணனும்னு நான் ஏன் நினைச்சேன் அப்படினா இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட்லி எல்லா அம்மாக்களுக்குமே இருக்கிற ஒரு பெரிய கவலை என்ன அப்படினா தன்னோட குழந்தை வந்து கொழுகொழுன்னு சப்பியா இல்ல ரொம்ப எலும்பு தோளுமா ரொம்ப ஒல்லியான தோற்றத்தோட இருக்காங்க அப்படிங்கற கவலை வந்து எல்லா அம்மாக்களுமே இருக்கு எல்லா அம்மாக்களுக்குமே இருக்குங்க மோஸ்ட்லி என்னோட फ्रेंड्स பாத்தீங்க அப்படினா என்னோட फ्रेंड्स ஆகட்டும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் எல்லாரும் வந்துட்டு என்கிட்ட கேக்குற கேள்வி என்ன அப்படினா ஏன் உன்னோட குழந்தை வந்து ரொம்பவே ஒல்லியா இருக்கு நீ அதுக்கு சரியா சாப்பாடு கொடுக்கிறது இல்லையா சரியா பால் கொடுக்கிறது இல்லையா அப்படின்ற கேள்வி தான் முதல்ல அந்த குழந்தை பாவ ஒருத்தங்க ஒரு குழந்தை பார்க்கறாங்க அப்படினா முதல்ல எடுத்தவனே எடுத்த கேள்வியே அந்த கேள்வி தான் சோ ஒரு குழந்தையை வந்து ஒருத்தங்க பார்த்துட்டு எடுத்த எடுப்பிலேயே அந்த குழந்தையை பத்தி அப்படி ஒரு இம்ப்ரஷன் அப்படி ஒரு கேள்வியை வந்து அந்த அம்மா கிட்ட முன்வைக்கும்போது அந்த அம்மாவோட மனநிலை வந்து ரொம்பவே ரொம்பவே ஸ்ட்ரெஸ்க்குள்ள ஆயிடுதுன்னு சொல்லலாம் ஐயோ நம்ம குழந்தையை பார்த்துட்டு இப்படி சொல்லிட்டாங்களே ஒருவேளை நம்ம நம்ம குழந்தைய வந்து ஒழுங்கா பாத்துக்கலையோ ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கிறது இல்லையோ ஒழுங்கா பால் கொடுக்கிறது இல்லையோ அப்படின்ற எண்ணம் அந்த அம்மாக்குள்ள வந்துருது சோ அந்த அம்மாக்கு வந்து ஒரு பெரிய டென்ஷன் ஆயிட்டு அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது என்ன பண்றாங்க அப்படினா அந்த டென்ஷன் எங்க கொண்டு போய் காட்றதுன்னு தெரியாம அந்த குழந்தைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது அந்த குழந்தை சாப்பிடல வேண்டாம் அப்படினு சொல்லுச்சு அப்படினா அந்த குழந்தை மேலே கொண்டு போய் அந்த ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸிங் காட்டி அதை போட்டு அடிக்கிறது மிரட்டிறது எப்படியாவது அந்த குழந்தையை வந்து நம்ம போடுற சாப்பாடு ஃபுல்லா சாப்பிட வெச்சிரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடயே அந்த அம்மா வந்து சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க சோ அப்படி ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மா வந்து அடிச்சு மிரட்டி அதுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஃபுட் அவர்ஷன் ஆயிடுது சாப்பாடு மேல ஒரு பெரிய வெறுப்பு வந்துருது சோ ஓரளவுக்கு சாப்பிட்டு இருக்க குழந்தை கூட இப்படி அந்த அம்மா வந்து அடிச்சு மிரட்டி சாப்பாடு ஊட்டுறதுனால சுத்தமா சாப்பாடே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த குழந்தையோட மனநிலை போயிடுது இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கப்ப நம்ம ஒரு அம்மாவா நம்ம வந்து நம்ம குழந்தைய வந்து எப்படி பாத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்ஸ்ல இருந்து அந்த குழந்தையை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்கணும் என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் அந்த குழந்தையோட weight gain பத்தி நம்ம எப்ப கவலைப்படணும் எப்ப கவலைப்பட தேவையில்லை இதெல்லாம் தாங்க நம்ம இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம இந்தியால பாத்தீங்க அப்படினா நார்மல் பர்த் weight ஒரு பேபிக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா 2.5 kgஸ்ல இருந்து 3.5 kgஸ் வரைக்கும் இருக்கலாம் இது நார்மல் weight பர்த் weight ஒரு குழந்தைக்கு நம்ம இந்தியால இதுல வந்துட்டு இப்போ ஒரு குழந்தை வந்து 3 கிலோல பிறக்கறாங்க அப்படினா அவங்களோட weight வந்து 6 months-ல வந்து டபுள் ஆயிருக்கணும் 6 kgஸ் ஆயிருக்கும் 3 kgஸ்ல பிறந்தாங்க அப்படினா 6 kgஸ் ஆயிருக்கணும் பை 1 இயர் அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அவங்க செலிப்ரேட் பண்றப்போ அந்த குழந்தையோட weight வந்து ட்ரிபிள் ஆயிருக்கணும் 9 kgஸ் ஆயிருக்கணும் இதுதான் நார்மல் weight gain in babies நம்ம இந்தியால இந்த weight gainல பாத்தீங்க அப்படினா மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு வந்து அப் டு 3 மந்த்ஸ் பிறந்ததுல இருந்து ஒரு 3 மாசம் வரைக்கும் அந்த weight gain ஆகுறதுல வந்து நமக்கு மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து பால் குடிச்சிட்டு தூங்குறது பால் குடிச்சிட்டு தூங்குறது இப்படியே தான் இருப்பாங்க மெயினா அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டிஸும் அவங்க பண்ண மாட்டாங்க சோ வந்துட்டு அவங்க நம்ம ஃபீட் பண்ணோம்னா பால் குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க இப்படியே தான் அவங்களோட 3 மந்த்ஸ் போயிட்டு இருக்கும் இப்போ அந்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களோட கழுத்து நிக்க ஸ்டார்ட் பண்றது குப்புற விழ ட்ரை பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து அப் டு 5 மந்த்ஸ்க்குள்ள நடந்துரும் சோ 5 மந்த்ஸ் வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது எப்ப வந்து நமக்கு அந்த weight gainல ஒரு டிராப் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அதோட 6 மந்த்ஸ் கிராஸ் பண்றப்போதான் நமக்கு அந்த weight gainல ஒரு ப்ராப்ளம் வருங்க ஏன்னா 6 மந்த்ஸ்ல இருந்து நம்ம சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் சோ அந்த குழந்தைங்க சில குழந்தைங்க வந்து சாலிட் ஃபுட நல்லா சாப்பிடலாம் சில குழந்தைங்க சாப்பிடாம இருக்கலாம் சில குழந்தைங்க சாலிட் ஃபுட் சாப்பிட்டுட்டு பிரஸ்ட் மில்க் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க சில குழந்தைங்க பிரஸ்ட் மில்க் மட்டுமே வேணும் அப்படின்னு இருப்பாங்க சாலிட் ஃபுட் அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுனால 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து weight gainங்கிறது ஒரு குழந்தைக்குன்னு இல்ல நம்ம மதருக்கு வந்து அந்த weight gainங்கிறது ஒரு ப்ராப்ளமாவே இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தையோட weight gainங்கிறது அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டை பொறுத்து மட்டுமே அமையாது அதை தவிர்த்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அவங்க என்ன மில்க் எடுத்துக்கிறாங்க பிரஸ்ட் மில்கா தாய்ப்பாலா இல்ல ஃபார்முலா மில்க் எடுத்துக்கிறாங்களா இல்ல கவு மில்க் எடுத்துக்கிறாங்களா இதை பொறுத்து அவங்களோட weight gain ஆகலாம் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜீன் ஒரு குழந்தையோட
அவங்க அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு உண்டான ஜீனை பொறுத்து தான் அந்த குழந்தையோட பாடி டைப் அவங்க எவ்வளவு ஹைட்ல இருக்கணும் எவ்வளவு வெயிட்ல இருக்கணும் எல்லாமே அந்த ஜீனை பொறுத்து தான் அமையும். அவங்க பேரண்ட்ஸ் அம்மா அப்பாட்ட இருந்து வர ஜீன், தாத்தா பாட்டிட்ட இருந்து வர ஜீன், கூட பிறந்தவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் யார்கிட்ட இருந்து வேணாலும் அந்த ஜீன் வரலாம். சோ அந்த குழந்தையோட வெயிட் கெயினுங்கிறது அவங்களோட ஃபேமிலி ஜீன்னாலையும் நிர்ணயிக்கப்படுதுங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் அப்படின்னா நம்ம உணவு வந்து உட்கொள்றோம் இல்லையா, அந்த உணவு வந்து நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு அது டைஜஷன் ஆகி அந்த அது வந்து எனர்ஜியா மாறணும். எனர்ஜியா மாறினாதான் நம்மளால நம்மள டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ண முடியும். சோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் டிஃபரெண்டா இருக்கும். ஒரு குழந்தைக்கும் எப்படி எப்படி மெட்டபாலிசம் நடக்குதோ அதுக்கேத்த மாதிரி அந்தந்த குழந்தைங்களுக்கு உண்டான வெயிட் கெயினும் நடக்க ஆரம்பிக்குங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெண்டர் டிஃபரன்ஸ் தாங்க. மோஸ்ட்லி பாய் பேபிஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வெயிட் கெயின் பண்ணுவாங்க கம்பேரிங் டு கேர்ள் பேபிஸ். சோ ஜெண்டர் பொறுத்துமே நமக்கு வந்து வெயிட் கெயின் நடக்க ஆரம்பிக்கும். 6 மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் அந்த குழந்தைங்க வந்து பால் மட்டும்தான் குடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க என்ன பால் குடிக்கிறாங்கன்றத பொறுத்தும் நமக்கு வெயிட் கெயின் ஆகுங்க. இப்போ ஒரு குழந்தை வந்துட்டு தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒல்லியான அப்பியரன்ஸ்ல இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபார்முலா மில்க் குடிக்கிற குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி ஒல்லியா தான் தெரிவாங்க. ஏன்னா ஃபார்முலா மில்க்ல இருக்கிறது வந்து கவு மில்கோட ப்ரோட்டீன்ங்க. சோ கவு மில்க்ங்கிறது வந்து ஒரு மாடு வந்து தன்னோட கன்றுக்கு தன்னோட கன்றுக்கு பால் கொடுக்கறதுக்குன்னு ஃபார்ம் ஆயிருக்கிறது. அதை வந்து நம்ம மனுஷங்க குடிக்கும்போது சோ அதுக்கேத்த மாதிரி தான் நமக்கு வெயிட் கெயின் நடக்கும். சோ ஃபார்முலா மில்க் குடிக்கிற குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி நல்லாவே வெயிட் கெயின் பண்ணுவாங்க கம்பேர் டு நம்ம பிரஸ்ட் மில்க் குடிக்கிற குழந்தைங்க. சோ அதை பொறுத்தும் நம்ம வெயிட் கெயினை பார்க்கலாம். சோ இப்படி நம்ம குழந்தைக்கு வந்து வெயிட் கெயின் நடந்துட்டு இருக்க டைம்ல நமக்கு எப்ப வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6 மந்த்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுங்க. ஏன்னா 6 மந்த்ஸ்ல வந்துட்டு அவங்க சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ சில குழந்தைங்க அவாய்ட் பண்ணலாம், சில குழந்தைங்க நல்லா சாப்பிடலாம். அதை பொறுத்து அவங்களோட வெயிட் கெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தை வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து லீனான அப்பியரன்ஸ்க்கு வந்துருவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இயர்க்கு முன்னாடி வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து உடம்புல வந்து நிறைய ஃபேட் இருக்குங்க. சோ ஃபேட் இருக்கிறதுனால அந்த குழந்தை வந்து மோஸ்ட்லி சப்பியா தெரிவாங்க. ஆஃப்டர் 1 இயர் பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட உடம்புல இருக்க ஃபேட் எல்லாம் ரெடியூஸ் ஆயிட்டு நமக்கு வந்து தசைகள் எல்லாம் அவங்களோட மசில்ஸ் எல்லாம் வளர ஸ்டார்ட் பண்ணும். சோ அந்த குழந்தை வந்து மோஸ்ட்லி லீனான அப்பியரன்ஸ்ல தான் தெரிவாங்க ஆஃப்டர் 1 இயர். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மாவா நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டுறோம் அப்படின்னா நம்ம என்ன மன நிலைமையில அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு குழந்தைய வந்து இப்ப நம்ம ரிலேட்டிவ்ஸே எடுத்துக்கோங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸோ இல்ல தாத்தா பாட்டியோ எடுத்துக்கோங்க, 6 மாசமா இருக்கும்போது அந்த குழந்தைய பாத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த குழந்தைய திரும்ப பாக்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கண்ணுக்கு வந்து அந்த குழந்தை வந்து ஒல்லியாதான் தெரியும். ஏன்னா நம்ம அந்த குழந்தை கூடவே நம்ம இருக்கிறதுனால நமக்கு அவ்வளவோ பெருசா சேஞ்சஸ் தெரியாது. ஒரு 6 மாசம் கேப் விட்டு அவங்க பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கண்ணுக்கு வந்து அந்த குழந்தை ஒல்லியாதான் தெரியும். சோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு வந்து நல்லா ஏத்தி விட்டு போயிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ உன் குழந்தைக்கு வந்து ஒழுங்காவே பால் கொடுக்கறதில்ல, ஒழுங்காவே கேர் எடுத்துக்கிறதில்ல, நல்லாவே நீ சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிற, ஹெல்த்தியாவே சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிற, சோ இதை கொடு அதை கொடு அப்படி கொடு இப்படி கொடுன்னு அந்த அம்மாவோட மென்டல் ஹெல்த்தை போட்டு நல்லா ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ அந்த அம்மா வந்து இதையே நினைச்சு நினைச்சு அந்த குழந்தையோட பழைய போட்டோஸ் எல்லாம் பார்ப்பாங்க. பிறந்ததுலேருந்து இருக்கிற எல்லா போட்டோஸையும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அந்த குழந்தைய வந்து ஐயோ நம்ம தான் ஒழுங்கா கேர் எடுத்துக்கல, நம்ம சாப்பாடு ஒழுங்கா கொடுக்கல, ஹெல்த்தியா கொடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது இந்த டென்ஷன் எல்லாம் கொண்டு போய் அந்த குழந்தையோட குழந்தை மேல காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அது வந்து ஒரு பெரிய வாரே நடக்கும். ஒரு சாப்பாடு அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது ஒரு பெரிய வாரே அங்க நடக்கும். ஒரு டோட்டல் ஃபேமிலியுமே அங்க உட்காந்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. இதை வந்து எங்க வீட்லயுமே நிறைய நடந்திருக்கு. சோ ரிலேட்டிவ்ஸ் தாத்தா பாட்டிங்க அவங்க சொல்றதெல்லாம் மோஸ்ட்லி காதலே வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து உங்க குழந்தைக்கு வந்து எப்படி சாப்பாடு கொடுக்குறீங்க, ஹெல்த்தியா கொடுக்குறீங்களா, அவங்களோட வயிறுக்கு வந்து நீங்க போதுமான அளவு கொடுக்குறீங்களா அப்படிங்கறது ஒரு அம்மாவை விட வேற யாருக்குமே தெரியாதுங்க. சோ உங்க குழந்தைக்கு வந்து நீங்க சாப்பாடு கொடுக்கறது வந்து உங்களுக்கு திருப்தியா இருந்தது அப்படின்னா போதும். மத்தவங்க பேச்சு கேட்டுட்டு நீங்க வந்து அந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஃபுட் அவர்ஷன் வந்துடும். ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டா வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ்ஸும் தாத்தா பாட்டியும் வந்து நல்லா நமக்கு ஸ்க்ரூ கொடுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா.
சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த ஸ்டெப்பா நம்ம கையில போன் இருக்கு சோ மொபைல் போன்ல கூகுள்ல போட்டு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவோம் வெயிட் கெய்னிங் ஃபுட்ஸ் ஃபார் பேபிஸ் அப்படின்னு போட்டா அதுல ஏகப்பட்ட வீடியோஸ் வரும் ஏகப்பட்ட ரெசிபிஸ் வரும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து அதுல எது பெஸ்டா இருக்கோ அதை செலக்ட் பண்ணி அதையெல்லாம் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம புதுசு புதுசா அந்த குழந்தைக்கு வந்து செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணுவோம் சோ அந்த குழந்தைக்கு வந்து நம்ம செய்யறது வந்து அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் நீங்க என்ன டெக்ஸ்சர்ல கொடுக்குறீங்க அது கூட இருக்கு நீங்க சில குழந்தைங்களுக்கு வந்து மொறுமொறுன்றதா பிடிக்கும் சில குழந்தைங்களுக்கு வந்து சவுக்கு சவுக்குன்னு எக் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தா பிடிக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன மாதிரி பிடிக்கும் நம்ம வந்து இனிமேல் தான் ட்ரை பண்ணணும் ஒன்னா கொடுத்துதான் ட்ரை பண்ணும் சோ நீங்க வந்து டிஃப்ரெண்ட் ரெசிபிஸை ட்ரை பண்ணி அந்த குழந்தைகிட்ட கொண்டு போய் வச்சீங்கன்னா அந்த குழந்தை வந்து சில குழந்தைங்க சாப்பிடலாம் சில குழந்தைங்க சாப்பிடாம இருக்கலாம் சாப்பிடாம இருந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் நம்ம அம்மாக்களுக்கு அது ஒரு பெரிய டென்ஷன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வரேன் நீ ஒரு வாய் கூட வாங்க மாட்டேங்கிறியே அப்படின்னு போட்டு அந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சோ கூகுள்ல போட்டு தயவு செய்து சர்ச் பண்ணி எந்த ஃபுட்டுமே கொடுக்காதீங்க நார்மலா நீங்க வீட்டுல என்ன சாப்பிடுறீங்களோ பெரியவங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதையே சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து அந்த குழந்தைக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அடாப்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சோ ஃபுட்டு மேல நம்ம வந்து ஒரு வெறுப்பை உண்டாக்கிடக்கூடாது அதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம குழந்தையோட பக்கத்து வீட்டு குழந்தை இல்லனா ஒரே ஏஜ்ல இருக்கிற குழந்தை எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த தெருவுல எங்கெங்கெல்லாம் ஒரே ஏஜ்ல இருக்கிற குழந்தைங்க இருக்காங்களோ அவங்கெல்லாம் என்ன வீட்டுன்னு கேட்டுட்டு அதுக்கு அவங்க அந்த குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணிடுவோம் சோ அது வந்து ரொம்பவே பெரிய மிகப்பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் சோ மத்த குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க அவங்க ஃபேமிலி எப்படியோ அவங்க பழக்க வழக்கம் அவங்க சாப்பாட்டு வழக்கம் எப்படியோ அதுக்கேத்த மாதிரிதான் அந்த குழந்தையோட வெயிட் கெயின் நடக்கும் நம்ம குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே கிடையாது சோ ரெண்டு குழந்தைங்களும் கம்பேர் பண்ணி அதை அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் கொண்டு போய் நம்ம குழந்தை மேல காட்ட வேண்டாம் இதுல இன்னும் சொல்ல போனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாய் பேபியும் கேர்ள் பேபியும் கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பாய் பேபிஸ் வந்து மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி அதிக வெயிட்டோட தான் இருப்பாங்க கம்பேரிங் டு கேர்ள் பேபிஸ் ஸோ அதையும் கம்பேர் பண்ணிட்டு நம்ம நம்மளோட மூளையை போட்டு கசக்கி புழிஞ்சு தேவையில்லாத விஷயத்துக்காக நம்ம கசக்கி புழிஞ்சு ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவோம் அந்த நம்ம குழந்தையும் ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்திடுவோம் ஸோ இது எல்லாமே நீங்க வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ஒரு குழந்தையோட வெயிட் கெயினை பத்தி எப்ப ரொம்ப கவலைப்படணும் எப்ப நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் கூட்டிட்டு போனோம் அப்படின்னா ஒரு 1 இயராகவே அந்த குழந்தை வந்து வெயிட்டே இன்க்ரீஸ் ஆகல ஒரே சேம் வெயிட்லயே இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து குழந்தைய வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் கூட்டிட்டு போய் அட்வைஸ் கேட்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகுறாங்க மந்த்லி நீங்க வெயிட் செக் பண்ணும்போது அந்த குழந்தையோட வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அப்பயும் நீங்க வந்து ஒரு நல்ல பீடியாட்ரிஷியன் கூட்டிட்டு போறது ரொம்பவே முக்கியம் ஒரு குழந்தையோட வளர்ச்சியை வந்து அந்த குழந்தையோட வெயிட் கெயினை வச்சு மட்டுமே நம்ம பார்க்க கூடாதுங்க அதோட சேர்த்து நம்ம வந்து அந்த குழந்தையோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகுதா தென் ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸும் எப்படி இருக்கு இது எல்லாமே ஒரு குழந்தையோட ஹைட்டு வெயிட் ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்த்லி இதை வந்து நீங்க ட்ராக் பண்ணிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு குழந்தையோட வளர்ச்சியை வந்து நீங்க ட்ராக் பண்றீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட வெயிட் ஹைட் ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் தென் அந்த குழந்தை வந்து நல்லா நடக்கிறாங்களா நிக்கிறாங்களா தவழ்றாங்களா நல்லா பேசுறாங்களா நம்ம எல்லாருக்கூடையும் நல்லா கம்யூனிகேட் பண்றாங்களா தென் அந்த குழந்தையோட இம்யூனிட்டி எப்படி டெவலப் ஆகுது பிரெயின் எப்படி டெவலப் ஆகுது இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுதாங்க நம்ம ஒரு குழந்தையோட வளர்ச்சியை வந்து ட்ராக் பண்ண முடியும் வெறும் வெயிட் கெயினை வச்சு மட்டுமே அந்த குழந்தை வந்து நல்லா இருக்காங்க நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அவங்களோட குழந்தை வந்து ரொம்ப நாளாவே ஒல்லியாவே இருக்கா வெயிட்டே இன்க்ரீஸ் ஆகல அப்படின்றதுக்காக நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா கூகுள்ல அந்த மாதிரி பார்த்துட்டு அதுல வந்து சில பேர் அந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்றாங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் பார்த்திருக்கேன் இந்த எண்ணெயில பொரிச்ச ஐட்டம்ஸ் அதிகமா ஃபேட் இருக்க மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் அப்புறம் பீஸா பர்கர் இதெல்லாம் கொடுத்து அந்த குழந்தையோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க இது வந்து அப்போதைக்கு உங்களுக்கு வெயிட் வேணா இன்க்ரீஸ் ஆகலாம் ஆனா அந்த குழந்தையோட ஃபியூச்சர்ல வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும் அந்த குழந்தைக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துடும் ஒபிசிட்டி வந்துடும் கேர்ள் பேபியா அந்த பிசிஓடி இன்ஃபர்டிலிட்டி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க சோ இதெல்லாம் வந்துட்டு மைண்ட்ல வச்சுட்டு நீங்க குழந்தைக்கு வந்து என்ன சாப்பாடு கொடுக்கணுங்கிறத நீங்க தான் பேரண்ட்ஸ் வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும் சோ அன்ஹெல்த்தியா அவங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸை கொடுத்து அப்படி ஒன்றும் குழந்தைய வந்து நம்ம கொழு கொழுன்னு அந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு நமக்கு பேரண்ட்ஸ்க்கு ஒன்றும் அவசியமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்க வந்து ஹெல்த்தியாவே ஃபுட்டு கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்க குழந்தையோட வெயிட் கெயின்ல வந்து திருப்தி இல்லை ஒரு பேரண்டா நீங்க வந்து உங்க குழந்தையோட வெயிட் கெயின்ல வந்து திருப்தி அடையல அப்படின்னா என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா
ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அடல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கலோரிஸ் தேவைப்படுதோ எனர்ஜி அதே அளவு எனர்ஜி வந்து ஒரு டாட்லர் ஒரு டாட்லரான ஒரு குழந்தைக்கு தேவைப்படும். ஏன்னா டாட்லர்னா அவங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, ஓடுவாங்க ஆடுவாங்க விளையாடுவாங்க குதிப்பாங்க, ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அடல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரிஸ் தேவைப்படுதோ அதே அளவு கலோரிஸ் வந்து அந்த டாட்லருக்கும் தேவைப்படும். ஸோ நம்ம அந்த கலோரிஸை மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த கலோரிஸை மேட்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் த ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, குவாலிட்டி ஆஃப் த ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு ரெண்டு இட்லி ஒரு டாட்லர் வந்து ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து வெயிட் கெயின் ஆக வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட போய் ஒரு நாலு இட்லி வச்சு அவங்க வாயை வச்சு துணிச்சோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு இட்லி கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யோடு சேர்த்து கொடுங்க. ஸோ அந்த கலோரிஸ் வந்து நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். அது இல்லாமல் ஒரே டைமில் வந்துட்டு ஒரு குண்டா சாப்பாடை போட்டு அந்த குழந்தைய சாப்பிடு சாப்பிடுன்னு டார்ச்சர் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. ஒரு 2 hours கேப்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குன்றது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட்டு வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கலோரிஸ் அதிகமாக இருக்க மாதிரி வந்துட்டு நெய் கொடுக்கலாம், நான்வெஜ் நிறைய சேர்த்துக்கலாம், எக்கு கொடுங்க டெய்லி, அப்புறம் மில்க் ஷேக் கொடுங்க. சில குழந்தைங்க வந்து கவு மில்க் குடிக்க மாட்டாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து மில்க் ஷேக் மாதிரி செஞ்சால் சில குழந்தைங்க குடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃப்ரூட் ஷேக் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க குடிக்க சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நட்ஸ் நிறைய கொடுங்க, நட்ஸை பவுடர் பண்ணி அதை மில்கில் கலந்து கொடுங்க. தென் மில்கை வந்து குடிக்கலை அப்படின்றதுக்காக அவங்கள போட்டு ஃபோர்ஸ் பண்ணாமல் அந்த மில்கை வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக வேறு இதிலலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பாயாசத்தில் ஆட் பண்ணலாம், தென் சூப்ஸில் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் எப்படி இப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண முடியுமோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும். வெயிட் கெய்னிங் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு நிறைய கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுலேயே நிறைய ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ராகியில் லட்டு பண்ணுறாங்க, கடலை உருண்டை கொடுக்கலாம், இது எல்லாமே வந்து ஹை கலோரி ஃபுட்ஸ் தான். ராகியில் நீங்கள் வந்து ஒரு லட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா அந்த ஹை கலோரி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி ஒரே டைம்லேயே அதுக்குன்னு கொடு. காலையில் ஒரு ரெண்டு உருண்டை, மத்தியானம் ஒரு ரெண்டு உருண்டை, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ரெண்டு உருண்டை, அந்த மாதிரி கொடுத்தீங்கனாலே அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கலோரிஸ் வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் கொடுங்க. நீங்கள் வந்து கடையில் போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுக்காம வீட்லேயே வந்துட்டு நீங்கள் பொட்டேட்டோஸ் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பொட்டேட்டோஸ் தான் பிடிக்கும், சில குழந்தைங்க வந்து கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி நீங்கள் வீட்டிலேயே பண்ணி கொடுங்க. தென் சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே வெயிட் கெயின் ஆக ஸ்டார்ட் பண்ண. நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு என் குழந்தைக்கு வந்து பசிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பசி எடுக்கிறதுக்கு டானிக்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த டானிக் வந்து கொடுக்கறதுனால பசி எடுக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் பெரிய எஃபெக்ட் எதுவும் இருக்காதுன்றது தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ அது வேறு எந்த சைட் எஃபெக்ட்டும் ஏற்படுத்திடாமல் இருக்கணும். ஸோ அதனால் இந்த பசி ஏற்படுத்துறதுக்கான டானிக்கு, தென் ஹெல்த் ட்ரிங்க்கு, வெயிட்டே இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் ட்ரிங்க்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ தான் ஹெல்த் ட்ரிங்க்கை கொடுத்தாலும் அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக வெயிட்டே ஏறாதுங்க. ஏன்னா இது வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு வந்துட்டு நானும் ஹெல்த் ட்ரிங்க் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனாலும் அதே சேம் வெயிட்டில் தான் இன்னுமே இருக்கா. ஆனால் நல்லா தான் சாப்பிட்றா. சில குழந்தைங்க வந்து நம்ம கொடுக்குறது எல்லாமே பிளேட் ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க, ஆனால் ஒல்லியாகவே தான் இருப்பாங்க. சில குழந்தைங்க ரெண்டே ரெண்டு வாய் தான் வாங்குவாங்க, ஆனால் கொழு கொழுன்னு வளருவாங்க. அது எல்லாமே வந்துட்டு அவங்கவுங்களோட மெட்டபாலிசம், நான் சொன்ன மாதிரி ஜீனை பொறுத்திருக்கு, அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்றாங்க, எவ்வளோ கலோரிஸில் சாப்பிட்றாங்க, எல்லாத்த பொறுத்துமே இருக்குங்க. நெக்ஸ்ட் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஜூஸஸாக கொடுப்பாங்க. ஃப்ரூட் ஜூஸ் வந்து உடம்பு இழக்கிறதுக்காக சாப்பிட்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரூட் ஜூஸில் வந்து நீங்கள் வந்து அந்த ஃப்ரூட்டை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதில் சுகரை ஆட் பண்ணி அதை வடிகட்டி அதில் இருக்கிற ஃபைபர் எல்லாம் போயிட்டு வெறும் ஜூஸை மட்டும் அந்த குழந்தை குடிக்கிறதுனால அதில் பெருசாக யூஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த குழந்தை வந்து ஒரு தடவை யூரின் போச்சுன்னா அந்த ஜூஸ் எல்லாம் போயிடும். ஸோ ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா மில்க் ஷேக் மாதிரி கொடுங்க, தென் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாகவே கொடுங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு கொடுங்க. ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்டொமக் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அவங்க அந்த குழந்தை எவ்வளோ அளவு சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. குண்டாக இருக்கிற குழந்தைங்க வந்து கொஞ்சம் அவங்களோட ஸ்டொமக் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கலாம். ஸோ அவங்க கொஞ்சம் அதிகமாக சாப்பிடலாம். ஸோ அதையும் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம குழந்தை வந்து கொஞ்சமாக சாப்பிட்றா, அந்த குழந்தை வந்து 10 இட்லி சாப்பிடுது, நம்ம குழந்தை வந்து 2 இட்லி தான் சாப்பிடுது அப்படின்லாம் நீங்கள் வந்து ரொம்ப போட்டு கம்பேர் பண்ணி உங்களையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிடாதீங்க.
சோ இதெல்லாம் தாங்க நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் நினைச்சது. ஏன்னா என்னோட பர்சனல் லைஃப்ல நான் மேகா கிட்ட நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய எனக்கு நானே நிறைய மாத்திட்டு இருக்கேன், இன்னுமே மாத்திக்குவேன். ஸோ ஒரு குழந்தையோட வெயிட் கெயினை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போங்க. அது ஒரு போராட்டமாக நடத்தி அந்த குழந்தையும் டார்ச்சர் பண்ணி நீங்களும் டென்ஷன் ஆகி ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு பெரிய சண்டையே போட்டு ஆளாளுக்கு பேசாமல் உட்காந்துருக்கிறது அப்படிலாம் கூட நடக்குது. ஸோ ஒரு குழந்தையோட வெயிட் கெயினை வந்து நீங்கள் ஸ்மூத்தாக கொண்டு போகிறது வந்து ஒரு பேரண்ட்டாக ஒரு அம்மாவோட கையில் தாங்க மெயினாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.